Jaya Jaya Shankara, Hara Hara Shankara, Jaya Jaya Shankara, Hara Hara Shankara, Jaya Jaya Shankara, Hara Hara Shankara. வேத மதம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் வேதமும் தமிழ்நாடும் தொடர்கிறது. தேரர் என்றால் தேராவதிகள் எனப்படும் பௌத்தர்கள். இந்த இரண்டு மதஸ்தர்களையும் தான் அமனொடு தேரரை என்று முதற் பாட்டில் சொல்கிறார். அவர்கள் வேதத்தையும் யஜ்ஞத்தையும் நிந்திப்பவர்கள் என்று தோஷம் சொல்லுகிறார். அது பெரிய பாபம் என்கிறார். சிவபக்தி இல்லாதவர் என்று சொல்லவில்லை. இந்த பதிகத்தில் மற்றொரு பாட்டில் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் பரிதலை கயர் பாயுடுப்பார்களை முறியவாது செய்யத் திருவுள்ளமே மரியுலாங்கையின் மாமழுவாளனே ஞால நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையுமெம் ஆதியே என்று சொல்கிறார். இதில் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் என்று நன்றாகவே திட்டிச் சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் வழக்கம் என்று தமிழில் இரண்டை சொல்லுவார்கள். ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவதேதான் இது. ஒழுக்கம் ஆச்சாரம் வழக்கம் அனுஷ்டானம். மறைவழக்கம் என்பது வைதிக அனுஷ்டானம். வைதிக அனுஷ்டானம் இல்லாதவர்கள் ஜைனர்கள். அது மகாபாவம் என்று நினைத்ததனால்தான் மாபாவிகள் என்றார். பரிதலை கையர் என்று அவர்களை சொல்லியிருக்கிறார். வித்யாரண்ய சுவாமிகள் என்பவர் வேத பாஷ்யம் செய்தவர். சகல வித்தைகளையும் அறிந்தவர். விஜயநகர ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். அவர் சர்வதர்ஷன சங்கிரகம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தர்ஷனம் என்பது மதத்துக்கு ஒரு பெயர். தர்ஷனம் என்றால் பார்ப்பது. உள்ளதை உள்ளபடி பார்ப்பது மதமாகையால் தர்ஷனம் என்னும் பெயர் பெற்றது. அந்த புஸ்தகத்தில் அந்த காலத்தில் இருந்த எல்லா மதங்களை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஜைன மதத்தை பற்றி எழுதியிருக்கும் இடத்தில் ஜைனர்கள் கேசோலுஞ்சனம் பண்ணிக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உள்ளுஞ்சனம் என்றால் பிடுங்குதல் என்று அர்த்தம். பாபம் செய்வதற்கு பலனாக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். கஷ்டத்தை அனுபவித்தால் பாபம் போய்விடும். தலையிலுள்ள கேசத்தை ஒவ்வொன்றாக பிடுங்குவதால் கஷ்டம் உண்டாகும். அதனால் பாபம் குறையும் என்பது ஜைனர்களுடைய அபிப்பிராயம். அதனால் ஒவ்வொரு மயிராக பிடுங்கிக் கொள்வார்கள். அவர்கள் வஸ்திரம் உடுத்த மாட்டார்கள். கடவசனாகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடம் என்றால் பாய், வசனம் என்றால் ஆடை. பாயை உடுப்பார்கள். இதைத்தான் பரிதலை கையர் பாயுடுக்கையர் என்று ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் செய்யும் பாபம் மறைவழக்கத்துக்கு பாகியர்களாக வெளியாராக இருப்பதும் வேத வேள்வியை நிந்தனை செய்வதும் என்று சொல்லியிருக்கிறார். பத்து பாடல்களில் முதல் ஏழெட்டில் இப்படி ஈஸ்வர பக்தி இல்லாதவர்கள் என்பதை அடியோடு சொல்லாமல் வேதத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டவர்கள் என்பதற்காகவே சமணர்களை கண்டித்துவிட்டு கடைசியில்தான் பக்தி இல்லாதவர்கள் என்பதற்காக கண்டனம் பண்ணுகிறார். முதலிலெல்லாம் வைதிகத்தின் வழியொழுகாத அந்தநாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகர். குறிப்பு: புத்தர் வரிசையில் உச்சியில் இருக்கிறவர் அர்ஹத். அவரை வழிபடுகிற பௌத்தர்களை அருகர் என்பார்கள். ஜைனர்களின் தெய்வத்துக்கும் அர்ஹத் என்றே பெயர். ஆதலால் சமணருக்கும் இப்பெயர் பொருந்தும். வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விழிமூட்டு சிந்தை முருட்டு அமன் அழலது ஓம்பும் அரைமறையோர் திறம் விழலது என்னும் அருகர் என்று சொல்லிவிட்டு பிறகுதான் அவர்கள் சிவபக்தி இல்லாமல் இருப்பதை சொல்லுகிறார். சைவர்கள் மேல்பட்ட காற்றை கூட அவர்கள் ஒதுக்குகிறார்களாம். நீற்று மேனியாராயினர் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமணரை என்று சொல்லிவிட்டு கடைசியில்தான் அன்று முப்புறம் செற்ற அழக நின்துன்று பொற்கழல் பேணா அருகரை என்பதாக நேராக அவர்கள் ஈசன் எந்தையின் இணையடியை வழிபடாததை தோஷமாக சொல்கிறார். இதற்கு முந்தி வைதிக கர்மாவுக்குத்தான் பிராதான்யம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். தேவாரத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் பிராமணர்களை பற்றி சொல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் யஜ்ஞ கர்மானுஷ்டானத்தில் வல்லவர்கள் என்பதற்காகவே ரொம்பவும் பாராட்டி சொல்லியிருக்கிறது. கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை என்பதாக வேதத்தை கற்று அதன்படி அக்னி வளர்த்து அதாவது எரி ஓம்பி யாகம் பண்ணுவதாலேயே கலி புருஷனை விரட்டுகிற பிராமணர்கள் வசிக்கிற சிதம்பரம் என்று சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார்.
ஓமாம்புலியூர் தேவாரத்தில் யஜ்ஞங்களை பற்றி நிறைய சொல்கிறார். அதில் ஓரிடத்தில் பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டு எரி ஓம்பும் என்று வருகிறது. பரப்பு என்றால் யாகவேதியை முறைப்படி அமைப்பது, சயனம் என்பது அதுதான். பசுவேட்டு என்றதால் யஜ்ஞத்திலே ஜீவஹிம்சை தப்பில்லை என்கிற அபிப்பிராயத்துக்கு தேவாரத்தின் ஆதரவு தெரிகிறது. சம்பந்தர் பிராமணர், அதனால் யாகாதிகளை கொண்டாடி சொல்லியிருக்கிறார் என்று நினைத்தால் சரியில்லை. அப்ராமணரான அப்பரும் சுவாமியை வேத வேள்வி சம்பந்தப்படுத்தியே ஸ்தோத்திரம் செய்கிறார். வேதியா வேத கீதா, வேதங்கள் நான்கும் கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த, வேதத்தான் என்பர் வேள்வியுளான் என்பர் வேதநாயகன் வேதியர் நாயகன் என்பதெல்லாம் அப்பர் சுவாமிகள் வாக்குதான். சுவாமியே வேத அத்தியனம் பண்ணுகிறார் என்று அவர் சொல்கிறார். வேதமோதி வந்து இல் புகுந்தார், வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும். மேலே சொன்ன ஓமாம்புலியூரில் அப்பரும் தேவாரம் பாடியிருக்கிறார். அதிலே ஓதி மிக அந்தணர்கள் ஏறி மூன்று ஓம்பும் உயர்புகழ் ஆர்த்தரும் ஓமாம்புலியூர், ஒன்றிய சீர் இருப்பிறப்பர் மூத்தி ஓம்பும் உயர்புகழ் நான்மறை ஓமாம்புலியூர் என்றெல்லாம் புகழ்ந்து ஓமம் அதாவது ஹோமம் நிறைந்ததே ஓமாம்புலியூர் என்று கொண்டாடுகிறார். எரி மூன்று, முத்தி என்பவை கார்கபத்தியம் ஆகவனீயம் தட்சிணாக்னி என்பதாக பிராமணன் வளர்க்க வேண்டிய மூன்று அக்னி குண்டங்களை சொல்வது. இத்தனை நுணுக்கமாக அப்பர் சுவாமிகள் பிராமண ஆச்சாரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். திவ்ய பிரபந்தத்திலும் அநேக இடங்களில் ஒரு பெருமாள் க்ஷேத்திரத்தை வர்ணிப்பதானால் யஜ்ஞத்தில் எழும்புகிற ஹோம புகையே மேகங்கள் மாதிரி ஆகாசம் முழுதையும் அடைத்து கொண்டிருக்கிற ஊர் என்று அதை வர்ணித்திருக்கும். இங்கேயும் ஜாதி வித்தியாசம் ஜாதி துவேஷங்கள் இல்லாமல் அப்ராமணர்களான ஆழ்வார்களும் வேதங்களின் பெருமையை பாடியிருக்கிறார்கள். பிராமணர் இல்லாதவரான திருமங்கை ஆழ்வார்தான் பெருமாளையே சந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி என்று வேத சாகைகளை சொல்லி அவற்றால் துதிக்கிறார். அப்பர் முத்தியை சொன்னார் என்றால் இவர் இன்னும் சூக்ஷ்மமாக வைதிக ஆச்சரணைகளை தெரிந்து கொண்டு பிராமணர்களிலேயே ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்கள் அந்த மூன்றோடு சப்யம் ஆவசத்தியம் என்ற வேறு இரண்டு அக்னிகளை சேர்த்து பஞ்சாக்னி வளர்ப்பதை ஐந்தழல் ஓம்புவது என்கிறார். ஓமாம்புலியூரை தேவாரத்தில் சொன்ன மாதிரியே திருநாங்கூர் திருநறையூர் முதலான க்ஷேத்திரங்களை இவர் வேதவிதி வழுவாத பிராமணர்களின் ஊர் என்பதற்காகவே திரும்ப திரும்ப போற்றி பாடியிருக்கிறார். உண்மை மிகு மறையோடு நற்கலைகள் நிறைபொறைகள் உதவுக்கொடை என்றிவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மைமிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் நாத்தொழில் மறைவல்லார்கள் நயந்து அறம்பயந்த வன்கை தீத்தொழில் பயிலு நாங்கூர் சொல் ஆர் சுருதிமுறை ஓதி சோமு செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நறையூர். சோமு என்பது சோமயாகம். வேத நான்கு, ஐந்து வேள்வி, அங்கம் ஆறு, இசை ஏழ், நடையாவல்ல அந்தனர் வாழ் நறையூர். ஐந்து வேள்வி பஞ்சமகா யஜ்ஞம், அங்கம் ஆறு வேதத்தின் ஆறு அங்கங்களான ஷடகங்கள், நான்கு கூறுமாய் மறைந்த பொருளும் உடைமையால் நான்மறை என்றார். அவை தைத்திரியமும் பௌடிகமும் தலவகாரமும் சாமவேதமுமாம். இனி இருக்கும் ரிக்கும் யசுவும் அதாவது யஜுசும் சாமமும் அதர்வணமும் என்பாரும் உளர், அது பொருந்தாது. இவர் இந்நூல் செய்த பின்னர் வேதவியாசர் சின்னாட் பல்பிணி சிற்றறிவினோர் உணர்த்தற்கு நான்கு கூறாக இவற்றை செய்தனராதலின் என்றார். தமிழில் தொல்காப்பியம் என்று மிகப்பழைய இலக்கண நூல் இருக்கிறதல்லவா, அது அகஸ்திய சிஷ்யர்கள் பன்னிரண்டு பேர்களுள் ஒருவரான திருநத்தூமாகினியால் செய்யப்பட்டது. அந்த புஸ்தகத்துக்கு பனம்பாரனார் செய்துள்ள சிறப்பு பாயிரத்தில் அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான் என்று வருகிறது. இதற்கு நாச்சினார்க்கினியர் உரை எழுதும் போது இங்கே ரிக் யஜுஸ் சாம அதர்வ வேதங்களை நான்மறை என்று சொல்லவில்லை. அல்பாயுசும் அநேக வியாதிகளும் ஸ்வல்பமே அறிவும் கொண்ட கலிகால ஜனங்களான சின்னாட் பல்பிணி சிற்றறிவினரின் சௌகரியத்தை முன்னிட்டு மகா சமுத்திரமாயிருந்த வேதங்களை வியாசர் நாளாக பிரிப்பதற்கும் முற்பட்ட காலத்தில் தொல்காப்பியம் உண்டாயிற்று. ஆகையால் இங்கே நான்மறை என்பவை தைத்தரியம் பௌடிகம் தலவகாரம் சாமம்
என்ற ஆதிகால வேத பாகங்களே என்று எழுதியிருக்கிறார். திவ்ய பிரபந்தத்தில் பௌழியா சந்தோகா என்று வருகிறது. அதில் சந்தோகம் என்பது சாமவேதம், பௌழியம் என்பதே மேலே சொன்ன பௌடிகம். ரிக்வேத சாகைகளில் ஒன்றை சேர்ந்த கௌஷீதகி பிராமணம் என்ற பௌஷ்யம்தான் பௌழியம் என்றும் பௌடிகம் என்றும் ஆகியிருக்கிறது. தலவகாரம், தைத்திரியம், பௌழியம் என்பவை முறையே சாமவேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், ரிக்வேதம் ஆகியவற்றைச் சேர்ந்த வேத சாகைகளின் பெயர்கள். சாமம் மட்டுமே முழு வேதத்தின் பெயர். மலையாளத்தில் உள்ள நம்பூதிரி பிராமணர்கள் யாவரும் வேதாத்தியனம் செய்வார்கள். லௌகிக பிரவருத்தி உள்ளவர்கள் கூட இளமையில் வேதாத்தியனம் பண்ணினவர்களாகத்தான் இருப்பார்கள். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு என்று முதன் மந்திரியாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கூட பால்யத்தில் அத்தியனம் பண்ணியவர்தான். சமீப காலம் வரை அங்கே பிரம்மச்சாரிகள் கௌபீனம், கிருஷ்ணாஜினம் அதாவது மாந்தோல், தண்டம், சமிதாதானம் முதலியவைகளை விடாமல் கை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கூட மாறிக்கொண்டு வருகிறார்கள். எந்த ஜாதியினர் அதிக சிஷ்டர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தவறினால்தான் மிகவும் கீழே போய்விடுகிறார்கள். நம்பூதிரிகளில் ரிக்வேதத்தினர்கள் அதிகம். அவர்களுடைய சுவடி ஒன்றில் ரிக்வேதத்திற்கு பௌழியம் என்றே பெயர் எழுதியிருக்கிறது. அதனால் பௌழியம் என்பது ரிக்வேதத்தின் பெயர் என்று தீர்மானமாக தெரிய வந்தது. அதுதான் தொல்காப்பிய உரைக்காரர் சொன்ன பௌடிகம். சங்கர பகவத்பாதாள் அவதாரம் பண்ணின இந்த நம்பூதிரி வம்சத்தில் இன்றைக்கும் வைதிக சிரத்தை அடியோடு போய்விடாத பெருமை இருக்கிறது. பல தப்பான மதங்கள் தலைவிரித்தாடிய சமயத்தில் வேத தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்காகவே அவதாரம் செய்ய நினைத்த பரமேஸ்வரன் இருப்பதற்குள் எங்கே வேத அத்தியனமும் அனுஷ்டானமும் நிறைய இருக்கிறது என்று தேடி பார்த்தே கேரளத்தில் காலடியில் ஒரு நம்பூதிரி குடும்பத்தில் அவதாரம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் காலத்தில் மலையாள மொழியே தோன்றியிருக்கவில்லை, தமிழ் மொழிதான் அங்கும் இருந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அத்தியந்த சகாவான சேரமான் பெருமாள் நாயனார் காலத்தில் கூட மலையாளம் தமிழ் பாஷை பேசின சீமையாகத்தான் இருந்திருக்கிறது. அவர் தமிழில்தான் திருக்கைலாய ஞான உலா பாடியிருக்கிறார். அவர் மலையாளத்திலுள்ள திருவஞ்சை களத்தில் இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி என்ற பெயரிலுள்ள பாசுரங்களை செய்த குலசேகர ஆழ்வாரும் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்தவர்தான். அப்போதும் தமிழ்தான் அங்கே இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முந்தி 2000 வருஷத்துக்கு முந்தி ஈஸ்வரனே சங்கரராக அவதாரம் செய்த போது கேரளம் தமிழ் தேசமாகவேதான் இருந்திருக்கிறது. பாரத நாட்டிலேயே இந்த தமிழ்நாட்டு பகுதியில்தான் வேதம் ரொம்பவும் ஜீவனோடு இருந்தது என்பதால்தான் அவர் அங்கே அவதரித்தார் என்பதிலிருந்து தமிழ் தேசத்துக்கு வேதத்தில் இருந்துள்ள விசேஷமான பற்றுதல் தெரிகிறது. இன்றைக்கு கேரளாவில் ஜாஸ்தி வேத அத்தியனம் இருப்பதற்கு காரணம் ஆதியில் அது தமிழ்நாடாக இருந்ததுதான். அதே மாதிரி சமீபத்தில் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் வேத அத்தியனம் அதிகம் இருந்தாலும் கூட ஆதியில் ஆந்திரர்களுக்கும் சோழர்களுக்கும் கல்யாண சம்பந்தம் ஏற்பட்ட போது அந்த தெலுங்கு ராஜாக்கள் தமிழ்நாட்டிலிருந்தே ஏராளமான வேத வித்துக்களை அழைத்து கொண்டு போய்தான் தங்கள் தேசத்தில் வைதிக ஸ்ரீயை திருத்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏதோ துர்பாகியவசமாகத்தான் இப்போது மற்ற திராவிட மாகாணங்களை விட தமிழ்நாட்டிலேயே வைதிக துவேஷம் தலை தூக்கியிருந்தாலும் பூர்வத்தில் அந்த சீமைகளுக்கும் வேத வித்யை இங்கிருந்துதான் போயிருக்கிறது. ஆந்திராவில் திராவிடலு என்று பேர் போட்டுக்கொள்கிற பிராமணர்கள் ஆதியில் தமிழ்நாட்டிலிருந்து போன குடியினர்கள்தான். தமிழ்நாட்டில் ஆதிகாலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிற மதம் உள்பட சைவ, வைஷ்ணவம், சாப்தம் முதலிய சண்மதங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம் முதலிய சித்தாந்தங்கள், மந்திர தந்திர ஆகமங்கள் எல்லாமே வேதத்தை ஆதாரமாக கொண்டவைதான். வேத பிராமாண்யத்தை ஒப்புக்கொள்கிறவைதான். நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் வேதம் வடக்கிலிருந்து வந்ததாகவும் தென்னாட்டில் வேறு மதமும் வேறு முதல் நூல்களும் இருந்ததாகவும் சொல்லி அவர்கள் ஆரியர்கள், இவர்கள் திராவிடர்கள் என்று பெயர் கட்டிவிட்டு சண்டையை கிளப்பி விட்டிருப்பதற்கெல்லாம் உண்மையாக சம்ஸ்கிருத சாஸ்திரங்களையும் தமிழின் பழ நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆதாரமே இல்லை. சாஸ்திரங்களை மூட நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு ஏமாந்து போகக்கூடாது என்று இந்த நவீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள்.
கடைசியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன என்றால், இவர்கள் தாங்களே பகுத்தறிவோடு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம் என்று அடித்து சொல்லிவிட்டதால் அநேக ஜனங்கள் இவர்கள் சொல்வதையே ஆராய்ச்சி பண்ணாமல் இதுதான் சரி என்று வெறும் நம்பிக்கையின் மேலேயே ஏற்றுக்கொண்டு நிஜம் என நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கையின் மீதே அனுசரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றை அறிவால் ஆராயக்கூடாதுதான். ஆனால் அவற்றில் நன்றாக பகுத்தறிவோடு ஆராய்ந்து பார்க்கிற பகுதிகளும் உண்டு. அதோடு சேர்த்து நம் தாய் பாஷைகளில் உள்ள ஆதி நூல்களையும் அலசி அலசி பார்த்தாலோ இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிற ரேஸ் தியரி, அதாவது ஆரிய திராவிட இனபேத கொள்கை, தமிழ் மதம் வேறே என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அடிபட்டு போய்விடுகிறது. இப்படியெல்லாம் நம் தேசத்தில் நல்லதற்கில்லாமல் அநேக தப்பபிப்பிராயங்கள், துவேஷம், சாஸ்திரத்தில் அவநம்பிக்கை ஆகியன ஏற்பட்டுவிட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் போய் இங்கே சமஸ்த லோகங்களுக்கும் சமஸ்த பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதான வேத மரபு மறுபடி நன்றாக தழைக்க வேண்டும். இதுதான் நாம் பரமேஸ்வரனிடம் எப்போதும் செய்து கொள்ள வேண்டிய பிரார்த்தனை. இப்போதே அநேக வேத சாகைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. மற்றவையும் அழியும்படி விடவே கூடாது. இதைவிட பெரிய டியூட்டி, கடமை எதுவும் நமக்கில்லை. நமக்கிருக்கிற புத்தி பலம், திரவிய பலம், கூட்டுறவு சக்தி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நாம் பண்ண வேண்டிய காரியம், தற்போது எங்கெங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருக்கும் வேதசாகைகள் எல்லாம் அழிந்து போய்விடாதபடி அவைகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்து உயிரூட்டுவதுதான். அனந்தமாக பரவி கிடந்த வேதசாகைகள் ஏற்கனவே நம் அலட்சியத்தால் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு வந்துவிட்டன. இதுவும் அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்ற பெரிய பாபம் நமக்கு சம்பவிக்காதபடி பண்ண வேண்டும். வேதமும் தமிழ்நாடும் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.